ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை வந்து பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மொபைல்லேருந்து வேறு யாருக்கும் நீங்கள் தமிழில் வந்து டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா என்ன பண்ணலாங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இதுக்காக வந்துட்டு நம்ம மொபைலில் வந்து எந்த ஒரு தேர்ட் அப்ளிகேஷன், அதாவது ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எந்த ஒரு அப்ளிகேஷனையும் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம மொபைலில் இருக்கிற ஒரு சில செட்டிங்ஸை நீங்கள் மாற்றிட்டாலே தமிழ்லேயே நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணலாம். உங்கள் செட்டிங்ஸ், உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் போங்க. இப்போ ஒரு சில மொபைலில் வந்து லாங்குவேஜ் வந்து தனியாகவே கொடுத்துருப்பாங்க, லாங்குவேஜ் அண்டு இன்புட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சில மொபைலில் அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் லாங்குவேஜ் அண்டு இன்புட்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலாம், லாங்குவேஜ். இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் தமிழ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இருக்கு தமிழ் லாங்குவேஜ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் செட்டிங்ஸ் முழுவதுமே தமிழில் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது இங்கிலீஷில் எந்த லெட்டருமே வராது. நீங்கள் டைப் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷனோட நேம் எல்லாமே இங்கிலீஷில் தான் உங்களுக்கு காட்டும். அதனால் இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியதில்லை. அது கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்புட் மெத்தட்ஸ், இதில் கரண்ட்டு கீபோர்டு இந்த ஆப்ஷனில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதில் சூஸ் கீபோர்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் மல்டிபிள் டைப்பிங் கீபோர்டு வந்து இதில் ஆன் ஆகிருக்கு, அதாவது எனபிள் ஆகிருக்கு. நீங்கள் இந்த அது கீழே வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, செட்டிங்ஸ் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் லாங்குவேஜ்னு மொதல் ஆப்ஷன் இருக்கும், இந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு மொபைல் வாங்கும்போது அதில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆனில் தான் இருக்கும். அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு தமிழ் வேணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அந்த டாப் ரைட்டில் வந்து ஒரு எடிட்டிங் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இந்த பென் மாதிரி, இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா இந்த பாக்ஸில் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்துட்டேன். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி பேக்கில் வந்துடுங்க. இப்போ உங்களோட செட்டிங்ஸ் வந்து எனபிள் ஆயிரும். ஒருவேளை இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்குது புரியலை அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தடு கூட நான் சொல்லித்தரேன். யாருக்கு மெசேஜ் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போங்க. இதில் டெக்ஸ்ட் மெசேஜ்னு இருக்கு பாருங்கள், அது கீழே வந்து இந்த செட்டிங்ஸ் சிம்பிள் இருக்கும். மெசேஜ் அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இந்த பேஜ் வரும், நீங்கள் எப்போவும் மெசேஜ் பண்ணுற பேஜ். இதில் இந்த செட்டிங் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டாலே நம்ம லாஸ்ட்டாக போன செட்டிங்ஸை டைரெக்டாகவே போயிடும். அதை நீங்கள் மொபைல் லாங்குவேஜ் அண்ட் இன்புட் அதுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் கீபேடு அந்த இது மட்டும்லாம் போகாமல் டைரெக்டாகவே லாங்குவேஜ் போயிடும். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த எடிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் இந்த பாக்ஸில் டிக் விழுந்தது அப்படின்னா உங்கள் கீபோர்டு வந்து ஆட் ஆயிரும். இந்த மெத்தடு கூட நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரே ஒரு மெத்தட் மட்டும்தான், ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் உங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம் உங்களோட மொபைலில். இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட கீபோர்டில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த மொபைலோட கீபோர்டு அந்த பேஸ்ட் பட்டன் நீங்கள் பார்க்கலாம், TA.EN, அதாவது தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜுமே இந்த கீபோர்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் அது அர்த்தம். இப்போ நான் ஒரு மெசேஜ் பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஹாய் அப்படிங்கிறேன். இப்போ நான் ஹாய்ங்கிறத இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கேன், அது கீழே நீங்கள் பார்க்கலாம் ஹைன்னு வந்திருக்கு, ஹாய்னு வந்திருக்கு. இதுக்கப்புறமும் உங்களுக்கு வேறு லெட்டர் தேவைப்பட்டுச்சுனாலும் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த ஹாய்ங்கிறது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு வச்சுங்க, இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டால் இந்த பாக்ஸில் அந்த ஹாய்ங்கிறது விழுந்துடும். அதுக்கப்புறம் பேஸ்ட் பட்டனை விட்டு NALLA, அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா LALN போட்டிருக்கேன், அது கீழே நீங்கள் பார்க்கலாம். நல்ல இந்த மாதிரிலாம் நிறைய வரும், உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா மட்டும்
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.